இன்றைக்கி வந்து ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் மேட்ச் வந்து நடக்க போகுது நைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபி வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க. இப்போ வந்து மெயினாக ஆர்சிபியில் வந்து இந்த கேஜிஎஃப்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபைவ் ஸ்டார் கால் பண்ணுன்னா கோலி, அப்புறம் மேக்ஸ்வெல், அப்புறம் வந்து ஃபாஃப், இவங்க மூணு பேர் தான் வச்சு மெயினாக வச்சு போயிட்டுருக்கு. அவங்க மூணு பேரை வச்சு ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கோலி வந்து மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் போடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சிராஜ், இவங்க எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. பட் இந்த வீடியோவில் மெயினாக வந்து மூணு பேர் தான் காமிச்சிருந்தாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இவங்க இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க, பட் இவங்க சரியாக இவ்வளோ சீசன் நடந்தும் இவங்க அட்லீஸ்ட் ஒரு டைம் கூட கப் அடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. என்ன தான் சிஎஸ்கே ஃபேனாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே அடுத்து உனக்கு எந்த டீம் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து எல்லாருமே சொல்கிறது வந்து ஆர்சிபியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு இவங்க டீமில் வந்து எல்லா பிளேயரும் சூப்பராக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டீமோட எல்லாச்சாமின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேஃபும் வரைக்கும் இப்போ கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, உங்களுக்கு எத்தனை பேர் வந்து இந்த டீம் வந்து பிளே ஆஃப் போகணும்னு நினைக்கிறீங்க? அதை எனக்கு இந்த டீம் பிளே ஆஃப் வரணும், சிஎஸ்கே கூட ஃபைனலில் மோதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. சிஎஸ்கேல அப்போ அதுக்கப்புறம் ஃபைனலில் எந்த டீம் ஜெயித்தாலும் ஓகே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை. ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கமெண்ட்டில் வந்து ஆர்சிபி வின்னு மட்டும் போடுங்க. பை.